முதலாளி சுத்தமா தொடக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி தொடக்க சொன்னாரா? இதுக்கு பிரச்சனை, ரெண்டையும் சேர்த்து செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி, சந்தேகமே இல்ல, சின்னமா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேங்கிறேன்ல, இவர் பாட்டு வாத்தியார்ப்பா, சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன், என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறேன்? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கோளே. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. சங்கீதமா வாழம்மா, இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு என்ன பணிவு? எப்படி உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துறது போ. ஆரம்பிக்கலாமா? அந்த 7 சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு, இது சுர இல்லம்மா, என் விரலுமா, என் விரல். நான் சுரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? முதல்ல மனசுல ஏறணும், அப்புறம் தலையில ஏறணும். தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். தையல் பிரிச்சப்புறம் வருவார். அப்பா ஆபீஸ் போறீங்களாப்பா? ஆமாமா. நானும் வரப்பா? வேணாமா, அங்க வந்தா நீ ஏதாவது ஏடா குடமா பண்ணுவேன். இல்லப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா, நல்ல பண்ண நடந்துக்கப்பா, பிராமிஸ் பா, காட் பிராமிஸ் பா. சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு வா. குப்பகே, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார்? வணக்கம், என் பொண்டாட்டி பசங்க ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பாக்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் படம் கட்டிட்டு ராண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே, மாத்திட்டியா? சிகப்பு படையில ஒருத்தியா? ஐயே, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சு, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டி டா குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரே. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அட்டா, அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது.
அவங்களாவே எப்பாவது வந்து ரிலீஸ் சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் தாமூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் கிரிஜா. தட்டல் தடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ விழுந்துருச்சே. ஐயோ அட்டாக். ஏம்பா, நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்த போய் பார்த்தேன். பிரமாதமான லொகேஷன். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. என்னம்மா சொல்றவ? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியே இது என்ன? ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது, அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏ குப்பு, இது என்ன? நீங்க தானே இன்டர்வியூ வந்திருக்கீங்க? குப்பு எல்லாரும் உள்ள அனுப்ப நான் இன்டர்வியூ பண்ணேன். அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அந்த கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். Thank you. I have finished my MBA. Previously, I was working as an administrative officer in Parker & Company. Sir, in the office, how do you interview you? Oh, I know. You two are coming. You 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 are coming. This is Banyan. This is Banyan. This is Abdullah. This is Sheikh Abdullah. This is Padawa. This is Wild Padawa. இது பானு. இது சாய்ரா பானு. இவர் அப்பாயின்ட் பண்ணியாச்சு, நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா, இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை. கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா. இத பாருங்களேன். அஜய், அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவரை ரூம்க்கு அனுப்புப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா, உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னா. எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு. மிஸ்டர் ராம், என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை. அது மட்டும் இல்ல, உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன், வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஆல் ரைட். பை தி வே, மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ் மூர்த்தி. ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் 10 அடி கூட வாக்கிங் போல, அதுக்குள்ள காஃபியா? அப்பாவும் நானும் வாக்கிங் போறதே காஃபி சாப்பிட தானே இல்லப்பா. சரி சரி, சீக்கிரமா சாப்பிடு, பரவாயில்ல. என்னன்னு தெரியல, காலையில இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. கேட்டியம்மா, வர வர உங்க அப்பா கிழவனாயிட்டான். என்னங்க எங்க அப்பா கிழவன் சொல்றீங்க? என்னமா அது, அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, தலைய பார்த்தாலே தெரியலையா யார் கிழவன்னு? ஓஹோ, அப்படியா? பா, அவமானமா இருக்குப்பா. நீங்க கிழவே இல்ல, நிரூபிக்கணும்ப்பா. உங்க ரெண்டு பேருக்கு நான் காம்படிஷன் வைக்க போறேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஓடுங்கப்பா. வேண்டாம்மா, உன் அப்பன் தோத்துருவான். அங்கிள் பெட்டா? பெட். பாத்துருமா? பாத்துருமா? இந்த அப்படி. ஓகே. அப்பா, ஆல் தி பெஸ்ட் பா. ரெடியா? ரெடி. 1 2. பா,
ஏண்டா எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ் சுத்திக்கிட்டு இருக்கே, கொஞ்சமாவது உன் உடம்ப கவனிச்சுக்கணுங்கிற அக்கறை இருக்கா? சரிடா. ஆ அப்பா. வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்துறேன். ஓகே உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர்மா கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். என்ன போகாம இருக்க? எப்படி டாக்டர் போக முடியும்? நான் ஃபாரின்ல போய் படுத்துக்கிட்டேன், என் பொண்ணை யார் பார்த்து? அதுக்காக ட்ரீட்மெண்ட் தள்ளி போட்டுட்டு போக முடியுமா? நீ உடனடியாக ஃபாரின் புறப்படுற, கூடி சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன். சார் அடே ஜோனு, ஓகே அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கணும், அசைய கூடாது. ஓகே அப்பா கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு கையில் வாங்கிட்டு அப்புறம் நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம், ரெண்டு நாள் எங்க போயிருந்தே காணும், கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. முதல்ல குரங்கு மாதிரி சரி, அசட் வழியாத மேன், குரங்கு மாதிரி ரைட். இங்கிலீஷ் பிரண்ட் ராய்ஸ் தெரியுமா? என்னையாச்சு இப்ப சொல்ல போற இல்லையா? போதும்பா. என் பொண்ணு அட்டாக் சொன்னாலா? சார் லாஸ்ட் 3 இயர்ஸ் சார் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு, அதனால மறுபடியும் எல்லா அக்கௌண்ட்ஸையும் செக் பண்ண எனக்கு பெர்மிஷன் வேணும். ஓகே. இந்த விஷயம் ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகேப்பா. வணக்கம். வணக்கம். வாங்க. ப்ரொஃபசர் புருஷோத்தமன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ். அவர் மகன். ஹலோ ஹலோ. அவங்க மிஸ். வணக்கம்மா, உட்காருங்க. நான் காலேஜ் படிக்கிற நாள்லேருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு. உட்காரு. அப்படி வா. ஹாய் அங்கிள். ஹாய் ராம். எப்போ ஒரே பிகு. இவ தான் என் பொண்ணு சுஜாதா. சுஜின்னு கூப்பிடுவாங்க. செல்லமா சுஜின்னு கூப்பிடுவேன். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வருசு, தாய் இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. நீங்க மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கேன். எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்கமா. சரிப்பா. சொன்ன நீ அவளை உள்ள கூட்டு போமா, நாங்க மத்த விஷயங்களும் பேசணும். சரி, நான் எங்களை உள்ள கூட்டிட்டு போமா, நாங்க மத்த விஷயங்களும் பேசணும். உட்காருமா. இருங்கப்பா. என்ன பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை நேரம் உன்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நானும் படிச்சு முடிச்சிட்டேன். உனக்கு பாட்டு பிடிக்குமா? ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமார்
மகாராஜாவுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால ராஜகுமாரனுக்கு பட்டத்தை கட்டி வைக்க நினைச்சார். ஜனங்களுக்கு எல்லாம் இதை கேட்டு ஒரே சந்தோஷம். எங்க பார்த்தாலும் ஒரே கும்மாளம் கொண்டாட்டம். ஒரு ஃபைன் டேல ஃபைன் முகூர்த்தத்துல ராஜகுமாரனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு. எப்படி தெரியுமா? யானை கூட்டம் சேனை போல தெரியும், சீரும் சிங்கங்கள் வேண்டையோடு அலையும். யாரும் பார்த்தால் நெஞ்சம் பதறும் காடு, அந்த அடர்ந்த காட்டிலே வேட்டையாடும் போது ஒரு பொண்ணு அல்லற சத்தம் கேட்டது. பார்த்தா ஒரு சிங்கம். திடீர்னு ராஜகுமார பொண்ணு முன்னாடி நிக்க சிங்கம் பொண்ணு விட்டுட்டு ராஜாவை பார்த்து, சிங்கம் கேட்டது, I am the king of the jungle. How dare you fix me in single? You think you can play with my powers? I will make a lovely meal for this hour.
என்ன ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க? போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அடிக்கடி நெஞ்சோலி வர விஸ்வநாதன் செத்துருவான். அந்த சுஜி லூஸ்க்கு இன்னொரு லூஸ் கட்டி வச்சிட்டோம்னா சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன். ஆனா அந்த லூஸ் பார்த்து நம்ம மாப்பிள்ளை லூஸ் பயந்து ஓடிட்டான். கனவெல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. பாட்டில்ல சரக்கு இருக்குன்னு அப்படியே வா குடிக்கிறோம். அதை கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தானே அடிக்கிறோம். அதான் ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுறமே, அது போதாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு சுரண்ட முடியும்? அங்க ராம்னு பர்சனல் செக்ரட்டரி வேற ஒருத்தர் வந்துட்டான். இனி ஆபீஸ் நம்பி பிரயோஜனமே இல்லை. மொத்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா நம்ம தாளத்துக்கு ஆடுற மாதிரி ஒரு மாப்பிளை பிடிச்சாகணும். பிடிச்சிருவோம். சரிப்பா சரி, ரைம்ஸ் விளையாடலாம்ப்பா. வேணாங்கறல்ல அப்ப ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பாப்பா. இரு பேர்ப்பா பஸ் நான் நீயாப்பா நானுப்பா எல்லு வச்சு ஓகே. எனக்கு நடிக்க தெரியுமே. கண்ணத்தில் தட்டுப்பா. எதுக்காக வர சொன்னீங்க? நீங்க இங்க வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் சர்வீஸ் ரிஜிஸ்டர் பார்த்தாலே தெரியுமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். இந்த 3 வருஷமா உங்க அக்கவுண்ட்ஸ்லயும் பிசினஸ் டீலிங்ஸ்லயும் ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்திருக்கு. எல்லா ஃபைலையும் சரி பார்த்து எம்டிஏ கைது போட்டிருக்காரு. புதுசா என்ன கலர்றீங்க? சந்தேகம் வந்துருச்சுன்னா புதைச்ச பணத்தை கூட தோண்டி எடுத்து போஸ்ட்மார்டம் பண்றது இல்லையா? நான் அதே மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் அலசி பார்த்தேன். நிறைய தப்பு நடந்திருக்கு. செக்ஷன் ஆஃபீஸ்ன்ற முறையில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க விளக்கம் சொல்லனா உங்களை நான் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். மாஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க நான் பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு ஜாலியா தண்ணியில மிதக்குறீங்க. ஜஸ்ட் ஏ பதராத, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. நாம ஆபீஸ்ல பண்ண ஃப்ராட்ல அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான். கவலைப்படாத, எனக்கு எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டுதான் பழக்கம். இப்ப என்ன செய்ய போறீங்க? இன்னும் 24 மணி நேரத்துல நீ அங்க இருக்க போறியா இல்ல அந்த ராம் இருக்க போறானுங்கிறது தெரிஞ்சிடும். டோன்ட் வரி. நீ என்னடா சொல்ற? நீ என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சரிதான். நன்றி கெட்ட நாயே, நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு வேலை போட்டு கொடுத்து மொத்த பொறுப்பையும் கொடுத்தா ஃப்ராடா பண்ற? இனிமே நீ மோத்திரையும் முடிக்காத, வெளில போ. கெட் அவுட். சாரி விஸ்வநாதா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவன் தப்பு பண்ணதுக்கு நீ என்னடா பண்ணுவ? இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஆ மிஸ்டரா, அந்த அஜய் பண்ண ஃப்ராட்னால கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி சொல்லுங்க. அந்த லாஸ் நான் கட்டிடுறேன். சும்மா உளறாதரா, ஏதோ இதோட போச்சு நினைச்சா சந்தோஷப்படுவியா? ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. என்னோட பாரத்தை இறக்கிட்டேன். இனிமேல் இந்த நிர்வாகத்தோட மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டரா. வெல் டன், உங்க கடமையை கரெக்டாக செஞ்சிட்டீங்க. இல்லை சார், இந்த ஆஃபீஸில் நடந்த தப்பில் பாதியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் பாதி இருக்கு.
இத்தனை நாளா என் கூட இருந்தோம், இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்காது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை வேலைக்கு சேர்த்த நானே உன்னை வெளில போற சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஃப்ராட் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அந்த ராம் கண்டுபிடிச்சிட்டான். உன்னை வெளில அனுப்பிச்சாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிற நிலைமையில் அவன் இருக்கான். அவன் அந்த நிலைமையில் இல்லாமல் இருக்கணும்னா திரும்ப அந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிளை நம்ம செட் பண்ணி ஆகணும். இப்போது நீ என் பிளான் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஹலோ விஸ்வநாதன் ஹியர், நான் டாக்டர் சங்கர் பேசுறேன். நாளைக்கு ஈவினிங் என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி. ஞாபகம் இருக்கு டாக்டர், எத்தனை தடவை சொல்வீங்க. மறக்காம நீ உன் டாக்டர் சுஜியும் வந்துடணும். அவசியம் வரேன், சுஜியும் கூட்டிட்டு வரேன். விஸ்வநாதன் கண்டிப்பா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தன் பொண்ணு சுஜியோட வரப்போறான். நான் போட போற இந்த டிராமால மணி, நீ தான் லக்ஷ்மி சுகர்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர். இவ உன் பொண்டாட்டி, அதாவது மிஸ்ஸஸ் ஸ்ரீதர். அப்புறம் இவன் தான் நம்ம செட்டப் மாப்பிளை, அதாவது உங்க மகன் ராஜா. நான் நினைச்சபடியே எல்லாம் நல்லா முடிஞ்சு சொத்து என் கைக்கு வந்துட்டா, அதுல 10% உங்க ஷேர். ஓகே. அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பாரு சுஜி, இது பெரிய மனுஷங்க வர இடம், உன் வாழ்த்தனத்தை இங்க காட்டக்கூடாது. சரிப்பா. ஐயோ பொண்ணே ஒண்ணுப்பா. என்னடி விஸ்வநாதா, மீட் மிஸ்டர் ஸ்ரீதர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லக்ஷ்மி சுகர்ஸ். ஹலோ ஹலோ, இது எங்க அப்பா அப்பா பொண்ணு சொன்னா. ஹாய் விஸ்வநாதா, மிஸ்டர் ஸ்ரீதர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லக்ஷ்மி சுகர்ஸ், தி ஒன்லி சன் ராஜா, அனதர் டைரக்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீதர், விஸ்வநாதன் மை ஃப்ரெண்ட். ஓகே சார். ஹாய், ஆப்பிள் ஜூஸ். Hey mama.
Next week he is leaving. Yeah. Okay. Around 9 o'clock he'll be there. Okay. Thank you. Sir, 9 o'clock on the appointment fixed. Okay, I will attend. Good morning, sir. Good morning. வர பன்னெண்டாம் தேதி எனக்கு கல்யாணம் சார். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வாரம் லீவ் அப்ளை பண்ணிருக்கேன். ஒரு வாரம் நம்ம 10 நாளா லீவ் எடுத்துக்க. தேங்க் யூ சார். 1 மினிட். ராம் சார், நம்ம ஆஷாவுக்கு ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் சாங்ஷன் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க் யூ. ரொம்ப நன்றி சார். என்னப்பா லீவ் கேட்ட பணம் கொடுக்கறேன்னு பாக்குறியா? இந்த மாதிரி நாலு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண. இம் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்காதாங்கற நப்பாச தான்ப்பா. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ப்ளீஸ் கம் இன். திஸ் வே. விசுநாதா. சார் யாருன்னு தெரியுதா? பர்த்டே பார்ட்டில இன்ட்ரோ듀ஸ் பண்ண அதுக்குள்ள மறந்துடுவேனா? ப்ளீஸ் சிட் டவுன் சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. மிஸ்டர் ராஜாக்கு நம்ம சுஜி ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணத்தை சீக்கிரமே வெச்சுக்கலாம்னு அவர் அப்பா ஆசைப்படுறாரு. மிஸ்டர் ராஜா, நீங்களும் அந்த பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணீங்க. சுஜியை பத்தி முழுக்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணை பத்தி நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அவளோட அப்பாவித்தனம் குறையவே தெரியல. அவளோட அப்பாவித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ வெரி மச். என்னுடைய சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேய், உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமோ. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. அதுலேயே மேரேஜ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ஷூர். ராம், என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கிராண்டா பண்ணிடுவா. ஓகே சார். இங்க வச்சிருங்க. வரேன் சார். ஓகே ஓகே. ஹாய் ராம். ஹாய் ஹாய். எங்க பிறந்த? சுஜி அப்பாட்ட கேட்டா துணி கடைக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. சுஜி ரொம்ப சுத்துறியா நீ? சுஜி விடு, வயசு பண்ண லட்சணமா நடந்துக்கோ. எது கத்துற இப்போ? இந்த பாருமா சுஜி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட விளையாடக்கூடாது. ஏன் ஏன் விளையாடக்கூடாது? கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்கிட்ட குழந்தைத்தனமா விளையாடுறது எனக்கு புரியுது. ஆனா நாளைக்கு உனக்கு புருஷன் வர போறவன் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சுப்பான். அதனாலதான் சொல்றேன், விளையாடக்கூடாதுன்னு எனக்கு கல்யாணமே வேண்டாம். சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பி எ குட் கேர்ள். ஓகே எங்க உன் புருஷன் கூட தான் விளையாட போற. ஏய் சொர்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். என்ன? கல்யாணம் ஆனா விளையாட கூடாதா? யார் சொன்னாங்க உனக்கு? இல்ல, ராம் சொன்னான். என் கூட விளையாடாத உன் புருஷன் தப்பா நினைச்சுப்பானு. அப்படியா? சரியா தான் சொல்லிருக்காரு. கல்யாணம் ஆனப்புறம் நீயே ராம் கூட விளையாடணும், உன் புருஷனோட தான் விளையாடணும். இத பாருமா, உன் மனச புரிஞ்சு வந்தா உனக்கு புருஷனா வருவாரு. புரிஞ்சுதா? உங்களுக்கெல்லாம் இந்த பார்ட்டியை திடீர்னு நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சுஜாதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன். மாப்பிள மிஸ்டர் ராஜா, டைரக்டர் லக்ஷ்மி சுகர்ஸ். கங்க்ராட்ஸ் ராஜா. தேங்க் யூ. வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். பையன் நல்லா காண்டி. என்னம்மா நீ டல்லா இருக்க? சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. என்னம்மா உளறற? நான் ஒண்ணும் உளறல. எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல. சுஜி சும்மா இருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா. என்னம்மா இப்ப வந்து இப்படி சொல்ற? அவருக்கு என்ன குறை? அவரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கலப்பா. சுஜி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. புடவை பிடிச்சிருக்கா, நகை பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு எல்லாம் கேக்குறீங்களப்பா. மாப்பிள்ள பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்களப்பா? அது அப்பா தப்புதாம்மா. இந்த பாரு, இது வரைக்கும் வந்த எந்த மாப்பிள்ளைக்கும் உன்னை பிடிக்கல, இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கல. அப்பா என்ன பண்றது சொல்லு. உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? பேசாம ராம கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா.
நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஹாய், ஞாபகம் இருக்கு. இனிமே இந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் பண்ண கூடாது. இந்த இத எடுத்துட்டு போ. ஐயோ, குடிக்க கூடாது. கையில வச்சுக்கோ. வா, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு, வா. நீ சொன்னதை மறந்துட்டு இன்னொரு தடவை சொல்லு. உன் விளையாட்டு புத்தி எல்லாம் வச்சுக்காம சீரியஸா இருக்கணும். உள்ள வெக்கப்பட்டுட்டே போய் இந்த பாலை சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீ வெக்கப்பட்டுட்டே போ. ஆல் தி பெஸ்ட். என்ன பரிச்சு கேப்பறேன். ஆல் தி பெஸ்ட் இருட்டா. என்ன இதெல்லாம் வெக்கம்? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நானா? சாரி, மறந்துட்டேன். நான் தான் காலில் விழுந்தேன். நீயும் சாப்பிடு. எச்சி பண்ண சாப்பிட மாட்டேன். அம்மா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொன்னாதான் சொல்லி கொடுத்தா. எல்லாமே சொல்லி கொடுத்தாளா? பிரச்சனை இல்ல. அங்கதா அங்கதா, நல்லா சரிங்க. ரொம்ப நேரமா அரிச்சிட்டு இருந்தது. ஐயோ, சுத்தம் அங்கதான், அங்கேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் எப்பவுமே சீப்பு வச்சுதான் சொல்லுவேன். இனிமே தேவையில்லை. எனக்கு தூக்க வருது. உனக்கு தூக்க வரலையா? வா படுத்துக்கோ. முதல்ல சொல்லிட கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல அப்பா கூப்பிடுற? நீ அப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா சொல்லியா? சொல்லலையே. என்னதான் சொன்னா? இது வரைக்கும் நீ விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட. இனிமே சீரியஸா இருக்கணும்னு சொன்னா. ஆனா சீரியஸா இருந்தா எனக்கு பிடிக்காது, விளையாடுனா தான் பிடிக்கும். உனக்கு? எனக்கும் விளையாண்டதான் பிடிக்கும். சரி, அப்ப விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? ரைம்ஸ் வச்சு விளையாடலாமா? பாபா பிளாக். அது ஓல்டு பா. நான் எல் வச்சு சொல்றேன், நீ பி வச்சு சொல்ற. நான் எஸ் வச்சு சொல்றேன். ஓகே சொல்லு. நான் சொல்றேன், நீ ஆடு. நேரம். I will leash, I will alert, melalanky lalalat, yep, lalalesbir, lalalewas, lalalaw. Yum, melalanky, kalalemas, kililis, machililik, just lalalegut, lalalait, to lalalawn. Yum, lililis, to kalalepkin, lalalatik. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போகிறதுனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நமக்கு எந்தெந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் இருக்கு, எந்தெந்த லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. சுஜிக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் புரியாது. அதனால நீங்க தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் seeing the pictures. Do you think any more details are required or this is good enough? This is more than enough. Okay. Don't worry. I'll do a good job. Thank you very much. இத்தனை நாளா நமக்கு தெரிஞ்சவன மாப்பிள்ளைய செட் பண்ணிடுவோம், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். நீங்க சுஜி கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? எந்த ஒரு விஷயத்திலையுமே சாமதான பேத தண்டத்தை உபயோகிச்சு பாருன்னு பெரியவங்க அந்த காலத்திலயே சொல்றாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அமெரிக்கா போற விஸ்வநாதன் நிச்சயமா திரும்பி வரப்போதில்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. சியர்ஸ். ஏம்பா, நானும் ராம வந்து என்னப்பாவும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? என்னமா பைத்தியகாரத்தனமா பேசுற? நீ ராம் ரெண்டு பேரும் வந்துட்டா இந்த வீட்டு வேலை ஆபீஸ் வேலை இதெல்லாம் யார் கவனிக்கிறது? சொர்ணா இருக்கா, தங்கம் இருக்குப்பா. ஏமா, சொர்ணா தங்கம் ஆபீஸ் வேலையை கவனிக்க முடியுமா? அப்ப நீ ரொம்ப மோசப்பா. நீ சொன்னா சரிமா, நான் உங்க கூட பேச மாட்டேன். அப்படியா? சரி, இதாங்க ஃப்ளைட் டிக்கெட். நேரம் ஆயிடுச்சு, புறப்படுவோம். மாப்பிள்ள, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எப்ப திரும்பலான்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எல்லா பொறுப்பும் உங்களுடைய தான். இத்தனை நாளா நான் கட்டி காத்த நாணயம் நேர்மை எல்லாத்தையும் பாதுகாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே,
பாருமா, சாதாரணமா அப்பா பொண்ணை விட்டு பிரியும் போது மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாரு என் பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கன்னு. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேமா, மாப்பிள்ளைய கண்கலங்காம பாத்துக்க. கண்ணுல தூசு விழுந்துச்சுன்னா? இது பாருமா, உனக்கு அமெரிக்கால இருந்து என்ன வேணும்? குழந்தை வேணும்பா. இப்ப ராம் தாப்பா அடிக்கிற கேக்குறான் குழந்தை வேணும்னு. ஏ சொன்ன உனக்கு வேணுமா? சரிப்பா, ப்ளூ கண்ணா குட்டியா கோழி கோழின்னு எனக்கு ஒண்ணு ராம் கண்ணு எடுத்து வாங்கப்பா. மாமா நேரம் ஆயிடுச்சு, போல வாங்க. நீ போவனாப்பா. ஐயா, அப்பா ஏர்போர்ட் கிளம்பியாச்சு, இப்ப போவானாங்க. நாளைக்கு போ. அப்பா என்ன அம்ஜி கரைக்க போற? அமெரிக்காவுக்கு போறேமா. மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சே. யாருக்கு யார் ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. சுஜிக்கு உன் துணை கிடைச்ச உடனே ஆண்டவன் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டான். நீ இடிஞ்சு போயிருக்காம மேல நடக்க வேண்டியது கவனி. சுஜி இந்த வீட்டில இருந்தானா அப்பா பத்தி நினைச்சு மனசுல வருத்தப்பட்டு இருப்பா. ஒரு மாறுதலுக்காக ஒரு வாரமும் பத்து நாளோ அவளை எங்கேயாவது அழைச்சிட்டு போய். Why don't you do it? ஏன் முடி விட்டா இருக்க சுஜி? நீ சந்தோஷமா இருக்கணும் தானே ஊட்டிக்கு வந்தோம். இங்கேயும் வந்து அப்பாவே நினைச்சிருந்தா எப்படி? சரி 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 சரி. எனக்கு ஊட்டியில ஒன்றும் பிடிக்கல, நம்ம ஊருக்கு போலாம். ஐயா அட்டாக் அட்டாக்னா ஆடக்கூடாது அசையக்கூடாதுன்னு தெரியும்ல. இப்படி நீ சிரிக்க மாட்டியா? உன்ன நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு. சிரிக்கவே மாட்டியா? சரி, நீ எப்பவும் பாடுற ரைம்ஸ் பாடலாமா? ஐயோ வேண்டாதாம், ரைம்ஸ் பாடும்போது எங்க அப்பா செத்து போயிட்டாரு. இனிமே நானும் பாட மாட்டேன், வேற யாரும் பாடக்கூடாது. சரி சரி, அது வேண்டாம். தும் தனத்தனத்தும் அரை தும் தனத்தனத்தும் 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 அடடா அங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே சுகமாய் வெள்ளி அலை மீது துள்ளும் மீனே துள்ளும் மீனே அழகும் சுதி மீட்டுது மனதை தாளாட்டுது தென்றல் வந்து வாட்டுது அது ஏதோ ஒன்னு கேட்குது அடடா அங்கு விளையாடும் புள்ளி மானி புள்ளி மானி தும் தனத்தனத்தும்
சுகமாய் வெள்ளி அலை மீது துள்ளும் மீனே துள்ளும் மீனே. அன்போடு கூட்டிலே வந்தாடும் குருவிகள் பொன்மாலை நேரம் அம்மா, எங்கெங்கும் பூக்களே வண்ணங்கள் காட்டுது என்னென்ன காலம் அம்மா. பறவை ஒன்று மனதிலே சிறகை வந்து விரிக்குதே, என்றும் எந்த நருகிலே உறவை தந்து சிரிக்குதே. எங்கும் இன்பங்களே இது அன்பின் வண்ணங்களே, மனம் துள்ளுகின்றது சொல்லுகின்றது ஜில் ஜில் என்று. அடடாங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே, சுகமாய் வெள்ளி அலை மீது துள்ளும் மீனே துள்ளும் மீனே. அழகும் சுதிமீட்டுது மனதை தாளாட்டுது, தென்றல் வந்து வாட்டுது அது ஏதோ ஒன்று கேட்குது. அடடா அங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே. அடடடாங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே, சுகமாய் வெள்ளி அலை மீது துள்ளும் மீனே துள்ளும் மீனே. அழகும் சுதிமீட்டுது மனதை தாளாட்டுது, தென்றல் வந்து வாட்டுது அது ஏதோ ஒன்று கேட்குது. அடடாங்கு விளையாடும் புள்ளி மானே புள்ளி மானே, சுஜிமா இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல? ஆ
என்ன விஷயம்? நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா? எப்படி விழுந்தாங்க? அவளுக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தி. ஐஸ்கிரீம் கேட்டான்னு வாங்கிட்டு வர போனேன், அதுக்குள்ள காரை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி காரோட மலையில இருந்து கீழே விழுந்தாச்சு. ஐயோ, அட பாவீங்களா, என்னமா நடிக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து.
இன்ஸ்பெக்டர் எல்லாம் போய். அந்த காரோட நம்பர் TN01A3335 சார். கலர் வெள்ளை கலர், ஒயிட் சார். நடந்த விவரத்தை எல்லாம் ஸ்டேட்மெண்டா எழுதி ரைட்டர் கொடுத்துட்டு போங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி வரோம் இன்ஸ்பெக்டர். என்ன பண்ண போற பாவி, மாதிரி இருந்துகிட்டு என்னமா நடிக்கிறான் நம்பாத சொன்னா. இவனும் இந்த வழக்கத்துல எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணா. நம்ம கூடி அழுதாலும் போனவங்க திரும்பி வர போது இல்ல. இப்ப உங்களுக்கு தனிமை தேவை, வாங்க நம்ம போலாம். சொன்னா நீயும் கலங்கிட்ட, எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எப்படி நாம அழாம இருக்க முடியும்? என்ன வந்தது? கொட்டாவி வந்து பக்த சிகாமணிகளே, அம்மா பிரசங்கம் தர தயாராயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு அம்பாள் பேர் சொல்லுங்க. ஐயோ, இந்த பாவிங்க வேற என்ன விட்டுட்டு ஓடி போட்டாருங்களே, நான் என்ன பண்ணுவேன்?
சாமி. ஐயோ தேசிகாரே, அங்க வந்துட்டு ராவி. அது இங்கே வந்துச்சுடா. இங்க எங்கயோ தான் இருக்குது. குரல் மட்டும் கேக்குது. ஆளை காணும். பயப்படாத மாயம்மா. தேவங்க கேடிச்சடா. ஏமா ஒரு கேடிச்சா. ஐயோ எனக்கு மட்டும் கேக்குது. இந்த ஓலைச்சுடியில ஆவிகளை வசப்படுத்துற மந்திரம் இருக்கு. இத நல்லா படி. ஆவி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேசிகா எனக்கு ஆவினா சின்ன வயசுல இருந்தே பாய சொல்லு. படி. ஆமா படி. சுஜியும் போனதுக்கு அப்புறம் கம்பெனி மீட்டிங் இதெல்லாம் எதுக்கா? டேய் பாவி. அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் ராம். விஸ்வநாத இறந்திருக்கலாம், ஆனா அவருடைய கனவுகள் சாகக்கூடாது. ஐயோ, இவங்கள பத்தி யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குதே, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இதுவரைக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் அண்ட் சுஜி பேர்ல இருந்த கம்பெனி ஷேர் சர்டிபிகேட்ஸ், பேங்க் லாக்கர்ஸ், அக்கவுண்ட்ஸ், மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், இதை பத்தின எல்லா மேட்டரையும் இனிமே டீல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி மிஸ்டர் ராம்க்கு தான் இருக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி மிஸ்டர் ராம்க்கு தந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி தரலனா அவரால் செக்ல கையெழுத்து போடவோ பேங்க் லாக்கர்ஸ் ஆபரேட் பண்ணவோ முடியாது. அப்படி சொல்ல பேங்க். ஐ அம் ராம் ஹியர். நான் உடனே வரோம். நம்ம லாயர் சொன்ன மாதிரி எல்லா விவரங்களையும் தயார் பண்ணிட்டு மறுபடியும் இங்க மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. சுலபமா சொத்து நம்ம கைக்கு வந்துரும் நினைச்சோம், ஆனா இப்ப கிணறு விட்ட பூதம் கிளம்பின கதையாச்சு.
என்னடா சொல்ல மாட்டியா? என்னப்பா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? விஸ்வநாதனுடைய சொத்தை அனுபவிக்க ஏன் ஆளா அவர் வீட்டு மாப்பிள்ளையாக்க திட்டம் போட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாட்ட. அதனால ஏன் ஆள உன் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். என்னடா அது, இந்த ஆள் ஒன்ன மாதிரி இருக்கானேன்னு பாக்குறியா? சொல்றேன், என்ன செஞ்சீங்க? கவலைப்படாத, பாதுகாப்பா பத்திரமா இருக்கா? பொண்டாட்டி பாக்கணும்னு தோணுது இல்ல? அப்ப செய்வோமா? விஸ்வநாதன் உனக்கு எழுதி கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி, அவருடைய கேஷ் மேட்டர்ஸ், ஜுவல்லரி இருக்கிற பேங்க் லாக்கருடைய சீக்ரெட் கோட் நம்பர், மற்ற எல்லா சொத்து விவரங்கள் இதெல்லாம் நீ அழகா எங்கிட்ட கொடுத்துரு. உயிரே போனாலும் சரி, என் பொண்டாட்டிய பார்க்காம நான் எதையும் எழுதி தர மாட்டேன். ஓஹோ, அக்கா, நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். மூணு பேரும் போல் ஸ்டேஷன் புடிச்சு போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, நாட்டுல எவ்வளவு இருக்குதா கனா கண்டதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு பப்ப புதையல் கிதல் கடிச்சாப்ல, எவ்வளவு இருக்குதா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய இளமா போச்சதுக்களோட. சரி மாயமா, ஐயா ஏமா வந்துட்டே நீ, உனக்கு எனக்கு ஆகாது. நான் இப்பச்சுல அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன், அதோட போற ஒரு கூப்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா ஐயா, அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? எங்க தாக்குது? சும்மா சதைக்காத, எங்க இது? அடேய், உன் கண்ணுக்கு தெரியலடா, இது எங்க தாக்குது? என்ன மாயமா தொடர்ந்து சொல்ற? எனக்கு ஒன்னு விட்டா வேற யார் இருக்கா? நான் உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும்? பக்கத்துல காலி ஆகுது, போய் பேசு போ. டா, என்ன மென்டல் மாதிரி தனியா பேனாதி நிக்கிற? என்ன சதைக்கிற? அடேய், ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்கு அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்லாத கேக்கும். சல்லோ பேட்டி, கெட் அவுட், வெள்ளி போமா, போய்க்கோ சேச்சி, அச்சிப்ப. எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாய. சகா, எங்க நாக்குது? லெப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஐயா, அம்மா மாறி, அம்மா மாறி, யாரோ வராங்க. பாத்தி வருது அம்மா. அதுதானே அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன், நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். தாயே, நாங்க தமிழ்காரவங்க, என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சா, ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க ரெண்டு வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி, ஏய் துஜா கேலியே, மரோ சரித்ரா, அவளோட ராவுகை. அடேய், நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறா. என்ன சம்பந்தம் சொல்லுவேன்? சொந்தம், நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி, அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா தூணுவோம். பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேய ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க மாரி, இந்த பழையெல்லாம் அசத்தங்கோ. ஒற்றையா அமுக்கு, கோல்டு பாட்டி கோல்டு வச்சிருக்கு, ஒரு வருஷத்து கலெக்ஷன், ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. பாய்க்கலாடா, சும்மா ஓட்டுறதுக்கு பேய்டா பயமா இருக்குது. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, ஓட்டு. அந்த தட்சணை மகளே, இங்க திருட்டு பயன் ஜாஸ்தி, அதனால ஏன் கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதில் போடுறது மேலே மகளே.
உன் பேர் என்ன மகனே? அழகப்பன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருகன், விநாயக பெருமான், நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகா நீ ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா? அந்த மலையாளத்துக்காரப்பனுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொலைபடுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே, இந்த ஆட்டா இருக்கிறேன், ஒண்ணும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொல்ல வேண்டாம்? அதேடி பட்டி, ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை புரிஞ்சு என்ன தெரியல? அடி உனக்கு நான் இல்லைங்கிறதுக்காக வீடெல்லாம் அப்படியே அவப்பட்டு வைக்கிறது ஒரே குப்பையா இருக்கு.
கவனிக்கிறது கால இல்ல. நூலாட்டம் இழைச்சிட்டீங்க, நான் இல்லைங்கிற கவலையா? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க. ஐயோ, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன், உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா வேலை இருக்கு, வந்துடுறேன். சரிங்க. எனக்கு என்ன தனியா விட்டு போறீங்களே, பயமா இருக்கு, நானும் வரேன். சப்பாடா, வா அப்படி போடு. எப்படி பயந்து ஓடுற பாரு. அது சரி, என் நடிப்பு எப்படி அசத்திட்டல? உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா, குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்திருப்பேன். இதை பார், என் தொழிலை கேவலப்படுத்தினா அப்புறம் போய்கிட்டே இருப்பேன். ஆமா, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. பச்சை ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிடுச்சு. நீ ஏன் பயந்து கத்துற? ஏன் பயப்படுறா? ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் பாவி. நான் என்னடி பாவம் பண்ண? ஐயோ, இது எது இது? நான் தான் சொல்லிருக்கல, அதான் தங்கம். எப்படி ஆளு? அது பேர் மாதிரியே மனசு தங்கம். தங்கம் என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது, என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேன். ஏன் தொட்டுக்க கருவாடு? கருவாடு இல்ல. கருவாடா? கருவாடெல்லாம் சாப்பிடுவியா? மாஸ்டர், உங்களை எந்த விளையாட்டிலும் தோக்கடிக்க முடியாது. இங்க விளையாண்டது போதும். நாம விளையாண்ட விளையாட்டுல எல்லாரும் ஒட்டு மொத்தமா தோத்துட்டோம். என்ன சொல்றீங்க? நாம கொலை செஞ்ச சுஜி திரும்பி வந்துட்டா. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்ல கனாகின ஏதாவது கண்டியா? இல்ல, சுஜி வந்திருக்கிறது உண்மை. ஏன் வீட்டை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு என்ன கூட அரைஞ்சா? என்ன உளறீங்க? நாம தானே அவளை கொலை செஞ்சு கார்ல வச்சு தள்ளி விட்டோம். அவ எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? எனக்கும் அதுதான் குழப்பமா இருக்கு. குழம்பாதே, அந்த சுஜி நானும் பார்க்கணும். தங்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கருவாட்டு குழம்பு சூப்பரா இருந்துச்சு. நீ இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையா? பாவம், இந்த மாதிரியே கொடுத்துட்டே இருந்தே நல்லா ஆட்டி கொடுப்பேன். என்ன நினைச்சே நீ? அந்த சொன்ன அடிச்சல்ல, அவ திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பாத்தியா, பயமுறுத்துற பாத்தியா? நானே எங்க பயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அது தலையும் அந்த வேசமும் பார்த்தோடே நம்மளுக்கு அப்படியே அந்த மந்திரவாத ஞாபகம் வந்துச்சு. கை நட்டி அடிச்சிட்டேனே. அந்த திருட்டு கும்பல் வருது, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொல்ற? ஏமா, வாங்க. நீக்கிட்டார்ல, திருப்பி அங்க உங்களுக்கு நல்ல வேலையா கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு பெரிய மனசு, சீக்கிரம் எல்லாரையும் மன்னிச்சிருவாரு. பாத்தியா சொர்ணா, என் வீட்டுக்காரர். நான் எங்க உயிரோட இருக்க என் போட்டோக்கு மாலையை மாட்டி வச்சிருக்காங்க. நான் செத்து போயிட்டேன்னு மாலையை மாட்டினீங்களா, இல்ல மனைவிய கண்கண்ட தெய்வம் மாலையை மாட்டினீங்களா? என்ன நடக்குமோ, ஒண்ணுமே புரியலையே. சுஜி, நீ எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் ரைம் சொல்லுவியே, அது கொஞ்சம் சொல்லுமா? எது பாடுமா? ஓ பாட்டா, முன்னாடி சொல்ல வேண்டியதுதானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, இருந்தாலும் பாக்குறேன். ஒண்ணுமே புரியலை உலகத்தில், என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. Why the hell are you laughing? Yes, yes, what is this?
இருக்கிறது நிச்சயமா சுஜி இல்ல. உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வந்திருக்கிறவளுக்கு சுஜியோட உருவம் ஒத்துமா இருக்கலாம், ஆனா நட உட பாவனை எல்லாமே மாறுது. சொன்னா சொல்றதும் சரிதான். நாம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோதான் அவளை இங்க அனுப்பி வச்சிருக்கணும். முதல்ல அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும். வந்திருக்கிறவ தன்னை சுஜின்னு சொல்லிக்கிறா. அப்படி பார்த்தா அவ ராமோட ஒய்ஃப், அதாவது இப்ப என்னோட மனைவி. இன்னைக்கு ராத்திரி அவளை என் படுக்கைக்கு கூப்பிட போறேன். தான் கற்பை காப்பாத்திக்க அவ சுஜி இல்லைன்றத சொல்லுவா. அப்ப உண்மை தானா வெளியில வரும். வெரி குட். என்ன பயந்துட்டியா? நீங்க எங்க? நீ என் பொண்டாட்டி தானே? ஆ, பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா? என்னது வெக்கம்? என்னது பாசம்? நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற? வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு. ஓ, மறுபடியும் வெக்கமா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே. கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா குறைத்து விடுவீங்களே. ஞாபகம் இருக்கு? வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்றீங்களே, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடி மெயின் மேட்டர் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு? ஐயோ, நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறேன். நானு தூங்கிட்டு இருந்தனா தூக்க கலக்கம், மூஞ்சி கட்டி வந்துடுறேன். உடனே வந்துடணும். டேய், எங்க இருக்க நீ? எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? ஐயோ, காசு காசப்பட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன், எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் எடுப்பு இருக்குத. அம்மா, டேய், எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? எங்க போயிட்ட நீ? இதோ வந்துட்டேன் பாப்பா. நான் எங்க வெளியில போறேன்? இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐய், நான் கூப்பிட்டு வர மாட்டியா? அதான் வந்துட்டல்ல. ஐயோ, சும்மா இருக்கிற கொஞ்சம். கபார், இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வராது. நான் போய்கிட்டே இருக்கேன். மாயமா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? புளியோதரை மீந்து போச்சேன்னு ஒரு புடி புடிச்சு அது வயித்த கலக்கிடுச்சு பாப்பா. அதை பாத்ரூம்ல செட்டில் ஆயிட்டேன். ஐயோ, வாய முடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டே, கேக்குறல்ல, வாய திறந்து சொல்றதுக்கு என்ன? என்ன பாப்பா இது? வாய மூடிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாய திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்தே பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல வெளிய பா. சரிண்ணா போறேன். ஐயோ, என்ன சொல்ல? அப்ப இருக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரே குழப்பமா இருக்கு. பா, சிரிச்சுன்னா அப்புறம் பல்லம் கைடுறோம். நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு. வாச கதவு, காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராடு பூட்டிட்டான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு. திரும்பி பார்த்தீங்க எங்க இப்படி மொறட்டு தெரியுமா பழகுன? எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி சரி, என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு. ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கறீங்க? எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கிட்டே தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொர்ணா சொர்ணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன்.
இனிமே அவ பக்கம் திரும்ப கூட பார்க்க மாட்டேன். கவலைப்படாத. அப்புறம் அந்த தங்கத்து கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமா அது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன, என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. என்னடி நாடகாடுறா? யாரு, யார் நாடகாடுறது? நானா நீயா? நீயே டூப்பு. நான் யாருன்னு தெரிஞ்சு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி முறைக்காத, நான் யாரு நீ போ போ தெரிஞ்சுக்கிறேன். நடந்து போன விபத்துல சுஜி இறந்துட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு வேண்டிய டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டுட்டு இதை வச்சே நீங்க டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம். வணக்கம் சார். என்னங்க இது, வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தா இவதான் என் பொண்டாடி சுஜி அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டீங்களா? நீங்க தான் சுஜியா? நீங்க கார் விபத்துல செத்து போயிட்டேன்னு சொல்லிருப்பாங்க. எப்படி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் பெரிய கதை. நீங்க காபி சாப்பிடுங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. எப்படி நீங்க பார்த்திருக்க முடியும்? நான் என்ன உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா என்ன? நீங்க காபி சாப்பிடுங்க சார். சுஜி நீ உள்ள போமா? சரிங்க. வணக்கம் சார். உங்க பொண்டாட்டி பொழைச்சு வந்ததை சொல்லவே இல்லையே. நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? நல்ல வேலை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன். உங்க பொண்டாட்டி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் டிஸ்மிஸ்ஸே ஆயிருப்பேன். இதுல பாருங்க, இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரே குழப்பம். நீங்க என்னன்னா விபத்துன்னு வந்து சொன்னீங்க. மாயம்மான்னு ஒரு கிழவி, இது விபத்து இல்ல கொலைன்னு வந்து சொன்னான். ஆனா இப்ப என்னடா, உங்க பொண்டாட்டியே வந்து நிக்கிறாங்க. யார் அந்த மாயம்மா? நம்ம ஏரியாவில தான் இருக்கிறா. ஆவிகளோட எல்லாம் பேசுவா. அங்க வந்து யார கேட்டாலும் சொல்லுவாங்க உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டதால இந்த ஃபைல் செத்து போச்சு. எல்லாம் ஒரே மாயா பஜாரா இருக்குது. என்னங்க குழப்பமா இருக்கு? குழம்புல அந்த மாயம்மாவை போய் பார்த்தா எல்லாமே தெளிவாயிடும். என்ன மாறிமா திட்டுப்புனு காசு கட்டிச்சா? கடிச்சிச்சு. தரவா? நீ என்ன கிச்ச உனக்கு நான் துட்டு தரதுக்கு? துட்டு வந்தா இப்படி ஜகா வாங்குறிய? டேய் என்ன சத்தாச்சு நிக்கிற? ஏற்கனவே என் வயிறு பத்தி எரியுது. அந்த கொலை கும்பல் வந்து இருக்குது, ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களா?
என்னாச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு. பாத்தியாப்பு, இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவளோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற? ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்பிட்டுதேன். அந்த பொண்ணை யார் அமைச்சிருக்காக எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சீடிங்க வேலை. ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காசு காசப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம், ஒரு உசர காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ இவளை கொண்டுட்டீன்னு வச்சுக்க, அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து பெரும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க, ஆத்தா ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் சிச்சனை அமைச்சு வைக்கிறேன். அவ அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யார என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது. அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேக்கும். காண்டேஸ்வரி, மங்களம் உண்டாகட்டும் மகனே, ஜெத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமையை இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்பூதிரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழிச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்குச்சுக்குல்லோ, இங்க வந்திருக்கிறது யாரு?
நீங்க யாரும் சொல்லு 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 சொல்றேனா சொல்றேன் என்ன நீங்க அமைச்சது வேற யாரும் இல்ல இவங்கள ஒருத்தாவே சொல்லிருச்சு போங்க உங்கள யாரும் கண்டுபிடிங்க போங்க ஆத்தா நமக்குள்ள யாரோதான் அவனை அனுப்பிச்சத சொல்றா எல்லாருமா சேர்ந்து சொத்தை அனுபவிக்கணும்னு தான் இவ்வளவு சிரமப்பட்டோம் ஒருத்தர் மட்டும் சுருட்டிட்டு போக ஆசைப்படுறது அவ்வளவு நல்லதில்லை அந்த ஒருத்தர் யாருங்கிறத இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரம் வாடா யாராவது பாத்திர போறாங்க நீ சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் கொண்டாந்துட்டேன் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தது நீ தான் பாத்துக்கணும் யார் ராகம் புரியாதவனா இருக்கான் நாளைக்கு நம்ம யாரும் தெரிஞ்சதும் வச்சுக்கோ மாயம்மா பொம்பளம் மன்னிச்சு விட்டுருவாங்க நம்மள குனிய வச்சு பின்னிடுவாங்க இந்த உன் பங்கு ஏட்டா வெயிட் கம்மியா இருக்கு எனக்கு வெறும் பித்தளை பாத்திரம் தான் உனக்கு ஜரிக புடவ ஜரிக உள்பாவட எல்லாத்தையும் உருக்கி உலோகமாக்க சீக்கிரமாடா யாராவது பாத்திரம் என்னம்மா கண்ணு இதெல்லாம் வெள்ளி சொம்பு கலாய் பூசத்தை எடுத்துட்டு போறோம் மாயம்மா அமிச்சிச்சு மாயம்மாவா மாயம்மா சொல்லல இவன் அள்ளிக்கிட்டு போறான்னு சொல்றான் மாயம்மா தான் சொல்லிச்சு வெள்ளி வேலை எல்லாம் ஏறி போச்சு கலாய் பூசுங்கடான் நாயில இவன் தான் நாயில் இங்க நான் அப்பாவி இவன் தான் கட்டவுத்தோட முதுகு சரி ஏக்கா இவன் தாக்கா இன்னும் 24 மணி நேரத்துல அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க நானே கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு பொண்டாட்டிய நடிச்ச வேற யாரும் இல்ல நமக்கு தாயத்து கொடுத்த மாயம்மா அனுப்பினாங்க என்ன புரியலையா இவன் நம்ம கிட்ட வந்து பாட்டிக்கிட்டது பழநழிவு பால்ல விழுந்த மாதிரி அந்த ராம்னா அவங்க என்ன சொன்னா தம் பொண்டாடி குடும்பத்து காட்டினா தான் சொத்து வரத்தை கொடுப்பேன்ல இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட சுஜயா நடிச்சு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட நடிக்கட்டும் ஐயா சாமி நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் உன்னையே ஏமாத்திட்டே அந்த ராம ஏமாத்துறதுக்கு எம்மா ராமம் என்ன ஒண்ணு ஒட்டுமொத்தமா கிடைக்கிறதுல எங்களையும் கொஞ்சம் கவனிச்சு நீ இவ்வளவு அழைச்சிட்டு போ நாம சொன்னபடி அவ செய்யலன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு இவங்க ரெண்டு பேரும் தீர்த்து கட்டிடு அவங்க சொல்றது செய் உன் பத்தினிய பாக்கணும் நீ பாருடா சுஜி நீ சொன்ன மாதிரியே உன் பட்டாட்டிய கொண்டு வந்து காட்டிட்டோம் நாங்க கேட்ட மாதிரி சொத்து வரத்தெல்லாம் எழுதி தரலனா உன் கண்ணு முன்னாடியே இவளை தீத்துருவோம் வேண்டாம் வேண்டாம்ல கட்டவுத்து
மரியாதையை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீனா உனக்கும் நல்லது, உன் பொண்டாட்டிக்கும் நல்லது. எல்லா விவரத்தையும் எழுதி வாங்கிட்டேன். வெரி குட் ராஜா. மாப்பிள்ள இவதான் சுஜி நினைச்சுக்கிட்டு எல்லா விவரத்தையும் கரெக்டா எழுதி கொடுத்துட்டான். நமக்கு தான் எல்லா விவரமும் கிடைச்சிருச்சே. ஒரே உரையில ரெண்டு கத்தி இருந்தா வீணா பிரச்சனை வரும். இனிமே இவன் எதுக்கு? ராஜா சொல்றதும் சரிதான். எங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, சொத்து விவரத்தெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னா உன் பொண்டாடி ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா சொன்னோம். இப்ப சொன்னபடியே அனுப்பிச்சு வச்சிடறோம். ஓகே, கொடுத்துங்க மாஸ்டர். Oh!
பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒருத்தி தான். இவ்வளவு உயிரோட விட்டு வச்ச ஆபத்து. சாக வேண்டியது அவ இல்ல, நீங்க தான். என்னடா மாத்தி பேசுறானு பாக்குறியா? இப்ப நீ எரிச்சிய அது வேற யாரும் இல்ல, நீ உருவாக்குன டூப் மாப்ள. எதுக்கு எடுத்தால ஆவி பேர சொல்லிட்டு இருந்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டைம் பாம்பு வெடிச்சு நீ அவனு சுக்குநூறா செதறி ஆவி ஆயிட போறீங்க. சரிங்க சாமி. ஐயோ ஐயோ, அதை எடுத்துருக்க காலத்துல. ஐயோ நீங்க நல்லா இருப்பீங்க சாமி, சாமி நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயோ ஐயோ, போயிடாதீங்க டாய். எல்லாத்தையும் எழுதி வாங்கிற கட்சியில நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா. பாம்பு வெடிச்சு போலுக்குதே. ஐயோ ஊருக்கெல்லாம் செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் சொல்லி கட்சியில நம்ம சாலு சொல்லவே இருக்காது போலுக்குதே கடவுளே. தப்பிச்சு வந்தாங்க? கவலைப்படாத, கார் ஏத்தி கொண்டுடுவோம். ஐயா
என்னோட நீ வந்து ஜாங்கிரி என்னோட நீ வந்து ஆடே மூடி வச்ச மாம்பழம் தேடி வந்த தேங்குடம் முத்து முத்து தூங்கி திட்டிக்கிற ஜாங்கிரி என்னோட நீ வந்து ஆடே.
எனக்கு ஆசை நிறைவேறிடுச்சுறேன். உங்களை பிரியற நேரமும் வந்துடுச்சு. நீங்க சந்தோஷமா வாடுறது நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.